கோழியாக மாறிய மனிதர்கள் உணவகத்துக்குள் நடந்த குழப்பம் பாரிஸில் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த சிலர் இணைந்து கோழி போன்று வேடமடைந்து பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளனர் கோழிகளை வளர்ப்பதற்கான நிபந்தனைகளை கண்டிப்பதற்காக அவர்கள் பாரிஸில் உள்ள துரித உணவகம் ஒன்றுக்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கிழமை காலை பாரிஸ் முதலாம் வட்டாரத்தில் உள்ள பர்கிங் உணவகத்துக்குள்ளேயே அவர்கள் நுழைந்துள்ளனர் லியால் மண்டபத்துக்கு அருகிலுள்ள குறித்த உணவகத்துக்குள் நூறு வரையான ஆர்ப்பாட்டக்காரர்கள் காலை பத்து மணி அளவில் கூடினர் குறித்து உணவகத்தினரால் பராமரிக்கப்படும் கோழி பணிகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் கோழிகள் தனித்து வளர்க்கப்படுவதாகவும் இனப்பெருக்கத்துக்கு அவற்றை அனுமதிப்பது இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அவர்கள் அனைவரும் கோழி போன்று வேடமடைந்து மிக நூதனமாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த மேற்குறித்த ஆர்ப்பாட்டத்தை விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பே முன்னெடுத்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆதரவு தெரிவித்துள்ளார் சுமார் நூறு ஆதரவாளர்கள் பர்கிங் உணவகத்தில் கூடி கோழிகள் போன்று மாறுவிடமிட்டு கோழிகள் போல் நின்று ஒலிபெருக்கிகளில் பறவைகளின் கீச்சொலிகளையும் சொலிகளையும் எழுப்பியிருந்தனர் கோழிகள் அனுபவிக்கும் பயங்கரமான விவசாய நிலைமைகளை சீர்திருத்தம் செய்வதற்கு விரும்புவதாகவும் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் அறிவித்துள்ளார்